வெல்கம் டு தமிழ் சினிவுட். பிப்ரவரி 15ஆம் தேதி நேரடியாக ஓடிட்டில் ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படம் தி கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஸோ இந்த திரைப்படத்துடைய ரீமேக் ரைட்டர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்திலலாம் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுலேயும் தமிழ் தெலுங்கு அப்படின்னு வந்து ரெண்டு லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து பண்ண போகிறதா இருக்காங்க. கண்ணன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஹீரோனியா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறதாகவும், இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லையும் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு படக்குழு தரப்புலேருந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாகிருக்கு. இயக்குனர் சங்கர் அவர்கள் தற்போது ஒரே நேரத்தில் ரெண்டு படம் பண்ண போகிறத ஒரு ஐடியாவில் இருக்கா. தான் சங்கர் அவர்கள் ஒரு படம் எடுக்க 2 வருஷம் ஆகும், ஆனால் ஒரே வருஷத்தில் 2 திரைப்படம் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததெல்லாம் சங்கர் கெரியர்லேயே கிடையாது. ஆனால் தற்போது விட்ட மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கர் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 படம் வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் இதற்கு முன்னாடி அனவுன்ஸ்மெண்ட் ஆன சங்கர் அவர்களுடைய 50வது திரைப்படம் ராம் சரண் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. மே மாதம் ஷூட்டிங் தொடங்க போது இந்த திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தானா நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ராம் சரணுக்கு இணையாக. அதே போல் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க போகிறதா சொல்கிறாங்க. பேர் இந்தியா மூவி இந்த திரைப்படத்தை எடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் மார்ச்சில் தொடங்க போகுது. இந்த வேளையில் ரன்வீர் சிங் ஹிந்தியில் மிகப்பெரிய ஆக்டராக வளம் வரும் ரன்வீர் சிங் அவர்கள் நேரடியாக சங்கர் சென்னையில் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து ஒரு கதைக்கான டிஸ்கஷன் போனதாகவும், அது சங்கர் அவர்களுடைய 51வது திரைப்படமாக இருக்குன்னு பல ஹிந்தி மீடியாக்கள் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 படம் வந்து முடிக்க போகிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் சங்கர் அவர்கள் ஒரு படம் எடுக்க 2 வருஷத்துக்கு மேலே செலவு பண்ணுவார். ஆனால் இந்த சங்கர் அவர்களுடைய 50வது திரைப்படம் ராம் சரண் திரைப்படத்துக்கு வெறும் 6 மாதம் தான் வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காங்க ராம் சரண். ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடிக்கணும். அதே போல் ரன்வீர் சிங் அவர்கள் அந்த படமும் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்து முடிக்கிற படமாக இருக்குது. ஸோ இதனால் ஒரே வருஷத்தில் ஒரே நேரத்தில் சங்கர் அவர்களுடைய 2 திரைப்படத்துடைய அவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா வந்து சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கோயம்புத்தூரில் தனியார் கல்லூரியில் வந்து ரொம்ப பிஸியாக ஷூட்டிங் நடந்துட்டுருக்கதாக வந்து சொன்னாங்க. இடையில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கலை மாமணி விருது வந்து கொடுத்தாங்க. அதற்காக ஒரு நாள் மட்டும் சென்னையை வந்துட்டு அவார்டை வாங்கி மீண்டும் வந்து ஷூட்டிங்கில் கலந்துருக்காரா. மேலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு காமெடி திரைப்படமாக வந்து உருவாகதாக சொல்கிறாங்க. அதுலேயும் சூரி மற்றும் சிவகார்த்திகேயன் இந்த 2 பேருடைய காம்போவில் வந்து வேறு லெவலில் வந்து காமெடி வந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு காலேஜ் இளைஞனாக நடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எஜே சூரிய அவர்கள் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனா. மேலும் குக்வித் கோமாளி சிவாங்கி அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நெருங்கிய நன்பியாக நடிக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு. ஸோ தற்போது ரொம்ப பிஸியாக கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. மேலும் டான் திரைப்படத்தோட ஷூட்டிங்காக சிவகார்த்திகேயன் 3 மாதங்கள் மட்டுமே கால் ஷீட் கொடுத்துருக்காராம். ஸோ இதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. விஜயர்கள் அடுத்தபடியே தளபதி 65 படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அதற்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க இந்த வேளையில் தளபதி 66 திரைப்படத்தை தேனாண்டா ஃபிலிம்ஸ் அவர்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதற்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. மேலும் அந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து இயக்க போகிறாருன்னு வந்து சொன்னாங்க. ஸோ தற்போது விஜய் அவர்கள் அட்லி அவர்கள்ட்ட ஒரு கதை கேட்டிருக்கதாகவும், அதுதான் தளபதி 66 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து தேனாண்டா ஃபிலிம் நிர்வாகிட்டேயே வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ தளபதி 66 இயக்குனர் கன்ஃபார்மாக அட்லி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், அப்படி ஒருவேளை பட்ஜெட் இடித்தா லோகேஷ் கனகராஜ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாக இருக்குது. ஸோ தளபதி 65 எந்த இயக்குனர் இயக்குனா நல்லா இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.